ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கீஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த ரெசிபி வீடியோ இல்லைங்க. நாங்கள் எங்கே கிளம்பிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா, பழனி முருகன் கோவிலுக்கு தாங்க கிளம்பிகிட்ருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து திடீர்னு இன்றைக்கி லீவுன்றதுனால நாங்கள் திடீர்னு பிளான் பண்ணி கிளம்பினோம். பழனி கோயிலுக்கு போய் வந்து ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. நாங்கள் சரி அதனால் வந்து ஒரு வேண்டுதல் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்ருக்கோம். இது ஒரு ஆன்மீக சுற்றுலா தாங்க. இந்த விளாக் வந்து ஃபுல் டே விளாகாக பழனிக்கு போயிட்டு நாங்கள் தரிசனம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல் வீடியோவாக நான் போட போகிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் லஞ்சு வந்து ஒரு லஞ்சு முடிச்சுட்டு ஒரு 3:30 மத்தியானம் வந்து கிளம்பினோம். பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ரீச் ஆயாச்சு. கிருஷ்ணகிரி ரீச் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா 4:30 கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணோம், 6:30 நம்ம வந்து தொப்பூர் காடு வந்து நம்ம கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அதே மாதிரி தான் நாங்கள் வந்துட்டோம். ஆக்சுவலி கொஞ்சம் தொப்பூர் காட்டில் வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பயந்தோம். நல்ல வேலை நல்லா நாங்கள் வந்து நடுவில் வந்து சரி டீ பிரேக் மாதிரி எடுத்துக்கலாம் ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீ பிரேக் எடுக்கிறதுக்குள்ளவே கொஞ்சம் அந்த விண்மில்லெல்லாம் எடுத்துகிட்டு போகிற லாரிஸ் எல்லாம் ஒரு 3 லாரி வந்து கிராஸ் பண்ணி போச்சு. அதனால் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது, அதுக்கப்புறமா கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தொப்பூர் காட்டுக்கு அந்த டோல்கேட் கிட்டே வந்தாச்சு நம்ம. இங்கே தான் வந்து டோல்கேட்டுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஒரு காமாட்சி பவன் அப்படின்ற ஹோட்டலில் தான் வந்து சரி நைட்டு வந்து போய் சேர்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், லைட்டாக டிஃபன் மாதிரி சாப்பிட்டு ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறுத்திட்டோம். பாருங்கள் நாங்கள் உள்ளே போகும்போது வந்து செம்ம டிராஃபிக்காக இருந்தது, கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. தொப்பூர் காடு எப்படி நம்ம கிராஸ் பண்ணி போக போகிறோம், எவ்வளோ டிராஃபிக் இருக்க போதோ அப்படின்னு நினச்சோம். பட் நான் வந்து நாங்கள் போகிறதுக்குள்ளவே கிளியர் ஆகிடுச்சு. இங்கே வந்து ஒரு ஃபில்டர் காஃபி தான் குடித்தோம், சூப்பராக இருந்தது காஃபி. பசங்க வந்து லைட்டாக டிஃபன் மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து காரில் தாங்க போனோம், எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து டிரைவ் பண்ணிக்கிட்டாரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 hours ஆயிடுச்சு. 3:30 நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பினோம். 9:45 வந்து பழனி ரீச் ஆனோம். தொப்பூர் டோல்கேட் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொப்பூர் இந்த ரோடு வந்து ரொம்பவே சேஃப்டியே கிடையாதுங்க. அதுக்காக வந்து அங்கங்கங்கே வந்து ரேடியோ வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, ஸ்லோவாக போகணும் ஸ்லோவாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரியும். பட் நாங்கள் வந்து ஸ்லோவாக தான் போனோம். ரோடு வந்து அங்கங்கே கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ தான் வந்து நம்ம சப்போஸ் ஸ்பீடாக போனாலும் வந்து அது ஒரு அலர்ட் பட் மாதிரி கொடுத்துட்டே இருந்தது. கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் தட போகும்போது வந்து நம்ம ஸ்லோ பண்ணுவோம், கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் இந்த லாரிங்கெல்லாம் வந்து எங்கே கொஞ்சம் லைட்டாக தூங்கிட்டால் கூட அந்த இடத்துல வந்து வார்ன் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ரோடெல்லாம் அங்கங்கே கட் பண்ணி வச்சுருந்தாங்க, நிறைய சேஃப்டி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் நம்ம சேஃப்டியாக நம்ம போகிறது அந்த இடத்துல கொஞ்சம் பெஸ்ட்டு. பாருங்கள் அந்த தொப்பூர் காடு தான் இதெல்லாமே. கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக தான் இருந்தது. நாங்கள் சர்ரன் வந்துட்டோம். இந்த டோல்கேட் பார்த்தீங்கன்னா ஈரோடு கிட்ட வருது. இந்த டோல்கேட்டு இந்த மாதிரி நம்ம காரில் போகும்போதே ஒரு செம்ம ஜாலியாக இருக்குங்க. நல்லா பாட்டு கேட்டுட்டு அந்த மாதிரி நாங்கள் போனோம், நல்லா இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஈரோடு தாண்டி வந்து
டெக்ஸ் வேலின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, ஒரு மால் மாதிரி போட்டிருந்தது. நல்லா பெரிய பில்டிங், நிறைய ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி இருக்கும். சரி ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் நாங்கள் போகல, பழனிக்கு வந்தாச்சுங்க. பாருங்கள் 4 கிலோமீட்டர் பழனின்னு வந்துட்டோம். இங்கிருந்தே பாருங்கள் அந்த கோயில் மலை வந்து தெரியுது பாருங்கள், லைட் ஃபுல்லாக. கிட்ட கிட்ட வரும்போது ஒரு மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி நர்வஸாக இருந்தது. அந்த பழனி மழையை பார்க்கும்போதே அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்தது. லைட் வெளிச்சம் அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டில் முருகர்னால் எல்லாருக்குமே பிடிக்குங்க. அது பழனி முருகர்னால் இன்னும் ரொம்பவே பிடிக்கும். வந்துட்டோம் நாங்கள். இந்த வந்து பழனி மலை அடிவாரத்துலேயே வந்து நாங்கள் ரூம் போட்டுட்டோம். அந்த பிஞ்சுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து நடப்பாதனாலும் வந்து பக்கமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அங்கேயே ஒரு ரூம் போட்டுட்டோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது, ரூம் ஒன்றும் பெருசாக இல்லை. சரி நைட்டு ஒரு டே நைட் மட்டும்தானே நம்ம தங்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக தான் எடுத்தோம். மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 5:00 அப்படி இருக்கும்போதே நாங்கள் வந்து எழுந்திரிச்சிட்டோம். எழுந்துட்டு ஒரு 7:30 நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரெடி ஆகி கிளம்பிட்டோம். காலையில் பார்த்திங்கன்னா 7:30 நாங்கள் வந்துட்டோம். ரூம்லேருந்து வெளியில் வந்தாச்சு. வந்துட்டு நம்ம மலைப்பாதை வந்து எங்கே படிக்கட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டுருந்தோம். பாருங்கள் முருகர் கோவில் காலையிலே நமக்கு எதிர்க்கவே எழுந்து வந்ததுமே நம்ம பழனி முருகர் கோவில் தெரிகிற மாதிரி தான் நாங்கள் வந்து ரூம் போட்டிருந்தோம். சரி ஆக்சுவலி வந்து எங்களுக்கு வந்து ரூமில் வந்து மேனேஜர் வந்து கொஞ்சம் பயம் வச்சிட்டாரு. இன்றைக்கி வந்து தைப்பூசம் நடப்பாதை வர்றவங்களுக்கு வந்து எடப்பாடி குரூப்புன்னு சொல்லி வராங்க. அவங்க வந்து ஒரு 2 லட்சம் பேர் வருவாங்க. அதனால் நீங்கள் போகும்போதே நீங்கள் சீக்கிரமாக காலையிலே கிளம்பிட்டீங்கன்னா சீக்கிரம் தரிசனம் பார்த்தலாம், இல்லைனா 2-3 மணி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி விஞ்சில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். விஞ்சில் போய் நின்று க்யூவில் போய் நின்று போகிறதுக்குள்ளவே ரொம்ப லேட் ஆகிடும், அதோட ஸ்டெப்ஸ் வழியாக போனாவே ஒரு 20 மினிட்ஸில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்கேருந்து. அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நாங்கள் ஒரு 25-30 மினிட்ஸ்லேயே வந்து நாங்கள் மலை ஏறிட்டோம். பாருங்கள் இதுதான் ஸ்டெப்ஸ் நான் வந்து ஏறி போகணும். ஃபஸ்ட்டு ஏறும்போது கொஞ்சம் மூச்சு வாங்கி கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே போய் முருகரை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, அதனால் வந்து கடகடகடான்னு ஏற ஆரம்பிச்சிட்டோம். 25-30 மினிட்ஸில் வந்து நம்ம மலை கோயிலில் வந்து ரீச் பண்ணிட்டோம். நீங்கள் எப்போ நீங்கள் பழனி கோயிலுக்கு வந்தாலும் நீங்கள் காலையிலே ஒரு 7:30 நீங்கள் வந்து தரிசனம் பார்க்குறதுக்கு கிளம்பிடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு கூட்டம் அந்தளவுக்கு வந்து அந்த டைமில் இருக்காது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு 9:00 அப்புறம் தாங்க கூட்டம் நிறைய வந்தது. இப்போவே பாருங்கள் உங்களுக்கு 7:30 நாங்கள் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். அப்போவே பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருந்தது. அதே சமயம் நாங்கள் வந்து ஃப்ரீ தரிசனமும் 10 ரூபீஸ்க்கும் போல் நேராக வந்து 100 ரூபீஸ் டிக்கெட் எடுத்துட்டோம். அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு. பாருங்கள் இப்போ மலை மேலே வந்தாச்சு, ரீச் ஆகிட்டோம். கிட்ட வர வர வந்து முருகனை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்தது.
பாருங்கள். அவ்வளோதாங்க மேலே வந்தாச்சு. நாங்கள் வந்து ஒரு 8:00 மேலே வந்து ரீச் ஆகிட்டோம். 8:10 வந்து ரீச் ஆகிட்டோம். வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து கொஞ்சம் அப்படியே ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அங்கேயே வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து 100 ருபீஸ் டிக்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லி கொண்டாரோம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனோம். 8:15 நாங்கள் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த சைடு லைனெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் கியூ தான். இதெல்லாம் வந்து அங்கெல்லாம் வந்து நிறைய கூட்டம் சேர்ந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருக்கு பாருங்கள் போர்டு. இங்கே வந்து நம்ம உள்ளே போயிட்டு நம்ம 100 ருபீஸ் டிக்கெட் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு குடோன் மாதிரி ஒரு ரூம் இருக்குது, அங்கே உட்கார வைக்கிறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் உட்கார்ந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நேராக வந்து நம்ம பழனி நம்ம மூலஸ்தானத்துக்கு தாங்க நேராக எடுத்து விடுது. அதனால் நீங்கள் எப்போ வந்தாலும் ஒரு 100 ருபீஸ் காசு போனாலும் போதுன்னு இங்கே 100 ருபீஸில் வந்து டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக தரிசனம் பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து அவ்வளோவா கூட்டம் கூட இல்லை, நிறையவே 100 ருபீஸ் டிக்கெட் இது கூட தான் பாருங்கள். 5 மினிட்ஸ் உட்காந்து அதுக்கப்புறம் உள்ளே விட்டுட்டாங்க. இந்த செவருக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா மூலஸ்தானம் தான். நாங்கள் வந்து தரிசனம் பார்த்துட்டு 8:30 நாங்கள் வெளியிலேயே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு காணிக்கை செலுத்துகிற காணிக்கை வந்து கவுண்டிங்காக வந்து எங்களை கூப்பிட்டாங்க பாருங்கள். நாங்கள் வெளியில் வந்தாச்சு. தரிசனம் சூப்பராக ஒரு பாலமுருகன் அலங்காரம் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ இதுதான் வந்து நாங்கள் வெளியில் வந்தாச்சு 8:30 டைமு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் இந்த காணிக்கை வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு வாங்க யார் வேணாலும் வரலான்னு சொன்னாங்க. அதனால் சரி எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உங்கள் இஷ்டம் நீங்கள் எவ்வளோ நேரம்னா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி போனால் வந்து பசங்கள்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அங்கேயே ஒரு 1/2 hour வந்து ஆக்சுவலி நம்ம கவுண்ட் பண்ண தேவையில்லை. நம்ம 10 ருபீஸ் 20 ருபீஸ் நோட்ஸ் எல்லாம் புதுசு பழசுன்னு எல்லாமே தனித்தனியாக வந்து நம்ம கவுண்ட் பண்ணி எடுத்து கொடுக்கணும். இதுதான் அந்த பிளேஸ் வந்து ஆக்சுவலாக அங்கே வீடியோ வந்து அலோட் கிடையாது, சும்மா ஸ்டில் மட்டும் எடுத்தோம். அது வந்து ஒரு பெரிய கொடுப்புனை தான் எங்களுக்கு உண்மையில் அந்த காணிக்கை வந்து நாங்கள் கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சது. அங்கே வந்து 1/2 hour வந்து போயிடுச்சு. 9:00 ஆகிடுச்சு. நாங்கள் மறுபடியும் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் தரிசனம் பார்க்கறதுனா மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சில அந்த காணிக்கை என்ற இடத்துக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே அந்த மூலஸ்தானம் கேட்டுன்றதுனால நாங்கள் மறுபடியும் போய் மறுபடியும் வந்து இன்னொரு அலங்காரமும் இன்னொரு தரிசனமும் பார்த்தோம். எங்களுக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்தது அந்த இடத்துல வந்து. ஆக்சுவலி 2 தடவை நாங்கள் தரிசனம் பார்த்தோம். அதுவும் ஃப்ரீயாக சூப்பராக இருந்தது. அலங்காரத்தோட முருகன் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது. இப்போ அங்கேருந்து வெளியில் வந்துட்டு நாங்கள் வந்து பஞ்சாமிரதம் வாங்கிட்டு அப்படியே நம்ம பிரசாதம் கோவில் பிரசாதம் அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. நம்ம அந்த புளியோதரை வந்து அந்த கோவிலில் செய்கிறது வந்து ஒரு சூப்பராக இருக்கும். அதனால் அங்கேயே வாங்கி ஆளுக்கு ஒன்று புளியோதரை அப்புறமா வந்து சக்கரை பொங்கலும் வாங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டோம். அவ்வளோதாங்க சாப்பிட்டு நாங்கள் வந்து அப்படியே கீழே இறங்கியாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் படியில் தான் இறங்கலாம்னு நினச்சோம். பசங்கள்லாம் விஞ்சில் போகலாம் அப்படின்னு சொன்னதுனால சரி விஞ்சில் போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இதுதான் வந்து விஞ்சுக்கு வந்து டிக்கெட் எடுக்கிற இடம். நம்ம காலையில் இயர்லி மார்னிங்கே நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்படாமல் சீக்கிரமாக ரெடியாகி வந்துட்டோம்னா சூப்பராக தரிசனம் பார்க்கலாங்க. இதுதாங்க ஃபுல்லாக பழனி முருகன் கோவில் வந்து ஃபுல்லாக ஒரு வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு வியூ எடுத்தோம். இப்போ வெஞ்சுக்கு வந்தாச்சு. Thank you.
ஆக்சுவலி வந்து நிக்கில் வந்து நம்ம ரோப் காரில் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் தான் ரொம்ப பயந்துட்டேன், ஐயோ ரோப் கார்லாம் வேண்டாம், நம்ம விஞ்சில் வேணால் கூட போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பாருங்கள் விஞ்சு வந்துடுச்சு. ரொம்ப ஸ்லோவாக தாங்க போகுது, பயப்பட தேவையில்ல, நல்லா இருந்தது. ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆக்சுவலாக அவங்க வந்து பேக் சீட்டே எங்களுக்கு தான், நம்ம வந்து முன்னாடி போகிறதுக்கும் பின்னாடி ரிவர்ஸில் போகிறதுக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் சீட்டே நம்ம ரிவர்ஸில் போகிறது பார்க்கும்போதே ஒரு மாதிரி பயமாக இருந்தது. பாருங்கள் எல்லாம் ஒரு பட்டையை போட்டுட்டு வெளில பட்டை முருகிற மாதிரி காட்சி அழிச்சாங்க. அவ்வளோதான் கிளம்பிருச்சிங்க வந்துச்சு. பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக ரிவர்ஸில் நம்ம தலைக்கீழாக போகிற மாதிரி இருந்தது. அந்த இடத்துல கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ட்ராக்கே தெரியல, ஐயோ அந்த இடத்துல தொங்குற மாதிரியே இருக்கே அப்படின்னுலாம் ரொம்ப பயமாகவே இருந்தது. கொஞ்சம் நல்லா ஸ்லோப்பாக இருந்தது அந்த இடமே, நல்லா க்ரீனிஷாக மலையே பச்சை பசின்னு சூப்பராக இருந்ததுங்க, பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. அந்த விஞ்சில் போகிறதும் ஒரு நல்ல ஒரு அனுபவம் தான் நம்மளுக்கு. அவ்வளோதாங்க கீழே வந்தாச்சு. நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கோவில் வீதியில் நடந்து வந்துட்டு இருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். எடப்பாடியார் வந்து ஒரு தைப்பூச அன்னிலேருந்து வந்து நடப்பதையாக வந்து இன்றைக்கி வந்து தரிசனம் பார்ப்பாங்களாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டம் நிறையவே இருந்தது. அதுக்கப்புறம் தான் நிறைய வர ஆரம்பித்தாங்க. நல்ல வேலையாக நம்ம சூப்பராக ஒரு சூப்பர் தரிசனமும் பார்த்துட்டு கீழே வந்தாச்சு. நாங்கள் வந்து பழனி கோயிலுக்கு வந்தது ரொம்பவே எங்களுக்கு திருப்தியாக இருந்ததுங்க. இன்றைக்கி உங்களுக்கும் இந்த பழனி மலைக்கு கூடவே வந்த அனுபவம் கிடச்சிருக்கும். நீங்களும் இந்த வீடியோவில் நீங்களே வந்த மாதிரி நேரில் வந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள் எல்லாமே வந்து காவடி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக அந்த சவுண்டு, அந்த மேலே சவுண்டு, இந்த டான்ஸ், இதெல்லாமே சூப்பராக இருந்தது. அவ்வளோதாங்க, நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து ஒரு 10:30 அந்த மாதிரி வந்து ரூமுக்கு வந்துட்டோம். 10 to 11 அந்த மாதிரி வந்துட்டோம். வந்துட்டு ஒரு 1 hour வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2:00 மேலே தான் கிளம்பினோம். கிளம்பிட்டு டிஃபன் வந்து எதுவும் சாப்பிடல. காலையில் அங்கே கோவிலில் கொடுத்த புளியோதரையே சாப்பிட்டதுனால பசங்க பிரேக்ஃபாஸ்ட் வேணானிட்டாங்க. அதனால் வந்து ஈரோடு தாண்டி வந்து ஒரு இடம் இருந்தது, அங்கே வந்து நாங்கள் லஞ்சு சாப்பிட்டோம். ஒரு மினி மீல்ஸ் எடுத்து சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.